அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசுலமானியில் இருக்கு. சரியாக மாலை 4 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு தென்மண்டல வானிலை அறிக்கையை பார்க்கும். இது சரியாக மாலை 4 மணிக்கு இந்த வானிலை அறிக்கை என்பது பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். அதாவது தற்போது தென் இலங்கையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கீழே காற்று என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கு திசை காற்று தமிழகத்திற்குள் அந்த தீவிரமாக உள்நுழைந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காலை முதல் விட்டு தமிழகத்தில் மழை என்பது பதிவாக கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் விட்டு இரவில் பதிவாகக்கூடும். பரவலாக இன்று இரவு முழுதுமே பல்வேறு இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். தென்கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு என்பது இன்றைக்கு இருக்கும். ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இன்று இரவு விட்டு மழை பெய்வது உறுதி. நாளை அதிகாலை நேரத்திலும் மழை என்பது இருக்கும். அதனால் தொடர்ந்து சில இடங்கள், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி தென் கடலோர மாவட்டங்களை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை உட்பட கண்டினியூஸாக, அதாவது 3 ஹவர்ஸ்லேருந்து நம்ம வந்து 7 ஹவர்ஸ் அல்லது 8 ஹவர்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அதாவது ஒரு 8 மணி நேரம் கூட தொடர்ந்து நீடித்து சாரல் மழை, நினைக்கும் மழை, தூரல் மழை, மிதமான மழையாக தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்றைக்கு உறுதியாக பதிவாகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரவு 7 மணி வானிலை அறிக்கையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.